கடந்த 2022 விக்ரமின் வெற்றிக்கு பின் கமல் சில படங்களில் நடித்து வருகிறார். அது தவிர இளம் தலைமுறையை ஊக்குவிக்கும் வண்ணம் இயக்குநர்கள், நடிகர்கள் என பலரின் முயற்சிக்கு தூண்டுகோலாக சில திரைப்படங்களை தயாரித்து வருகிறார். உதாரணமாக சிம்பு 48, SK21 போன்ற படங்கள் கமலின் தயாரிப்பில் உருவாகி வருகிறது. 10 தல வெந்து தணிந்தது காடு போன்ற வெற்றி படங்களுக்கு பின் நல்ல கதை, நல்ல திரைப்படம் வேண்டும் என்று தேடுதலோடு இருந்த சிம்புவுக்கு தேசிங்கு பெரியசாமியின் சரித்திர கதை கிளிக்கானது. இதுவே சிம்பு 48. கதையால் ஈர்க்கப்பட்ட கமல்ஹாசன் தானாக முன்வந்து தயாரிக்க ஓகே சொன்னார். தயாரிப்பாளர் என்ற முறையில் தேசிங்கு பெரியசாமிக்கு பல நல்ல அட்வைஸ்களை வழங்கியுள்ளார் கமல். அதாவது, தற்போது வெளிவரும் படங்கள் பேன் இந்தியா மூவியாக வெளியாகும் நோக்கில் பல மொழிகளிலும் உள்ள முன்னணி நடிகர்கள் பலரை படத்திற்குள் நுழைத்து விடுகின்றனர். இந்த நோக்கம் தேவையில்லை எனவும், கதைக்கு தேவைப்படுவதை மட்டுமே செய்தால் போதும் என்று கூறியுள்ளாராம் கமல். இந்த உயரிய சிந்தனைக்கு கண்டிப்பாக ஒரு சபாஷ் போட்டே தீர வேண்டும். இப்படி பல அட்வைஸ்களை வாரி வழங்கிய கமல் தாராளமாக செலவு செய்கிறார் என்று அவரது மகள் அக்ஷரா ஹாசன் மற்றும் ஸ்ருதி ஹாசன் அவர்கள் வேதனையில் உள்ளனர். சிம்புவுக்காக புரொடக்ஷன் பணிகளில் பணத்தை தண்ணி போல் வாரி இறைத்து வருவதாக சகோதரிகள் புலம்பி வருகின்றனர். பலரும் கூறுவது போல் சிம்பு அவர்கள் விழா ஒன்றில் ரசிகர்களிடம் படத்துல நடிக்க ஒழுங்கா வரேனா இல்லையான்னு பார்க்காதீங்க, படத்துல ஒழுங்கா நடிக்கிறனான்னு பாருங்க என்று பஞ்ச் பேசி பஞ்சர் ஆகி போயிருந்தார். இப்படி பேசும் சிம்பு பழைய படங்களின் இயக்குநர்கள் மற்றும் தயாரிப்பாளர்களிடம் அவர் நடந்து கொண்ட முறைகளை பற்றியும், ஷூட்டிங் சரியாக வராமல் அழிச்சாட்டியம் பண்ணிய விவரங்களையும் கூறி கமலை கவனமாக இருக்க சொல்லி உள்ளாராம் அக்ஷரா. மேலும் இதனை சாருஹாசன் மற்றும் சுகாசனிடம் முறையிட்டாராம் அக்ஷரா. குடும்பம் மொத்தமும் பார்த்து சூதானமா நடந்துக்கோன்னு கமலுக்கு அட்வைஸ் பண்ணி வருகின்றார்களாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.